வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இதுவரை ஆசிரியரின் கடமை என்ன ஒரு மாணவரின் வாழ்வில் ஆசிரியரின் பங்களிப்பு என்ன ஏன் ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்கிறார் ஆசிரியரின் கண்டிப்பிற்கு ஆளாகாதவாறு மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் இப்பொழுது ஒரு ஆசிரியரின் மீது மாணவருக்குள்ள மதிப்பை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்க்க போகிறோம் உங்களை பாராட்டியும் கண்டித்தும் வழிநடத்தும் ஆசிரியர் மீது உங்களுக்குள்ள மதிப்பை எவ்வாறு வெளிப்படுத்துவீர்கள் என்று ஒரு பட்டியல் தயாரிக்கிறீர்களா ஒரு ஆசிரியர் மீது மாணவர்களுக்கு மதிப்பை அவர்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து சொன்னதற்காக பாராட்டுக்கள் இப்பொழுது அவற்றில் சிலவற்றை பார்ப்போமா மாணவர்கள் ஆசிரியரிடம் நயம்பட மரியாதையோடு பேச வேண்டும் அவர் கூறுனவற்றை முழுமையாக கேட்டு அதன் பின்னர் பேச வேண்டும் அவரின் கண்களை பார்த்து பேச வேண்டும் மிகவும் சிக்கலான பாடத்தை உங்களுக்கு புரியுமாறு எளிமையாக படிப்படியாக உங்கள் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் சிரத்தை எடுத்து பாடம் நடத்தும் பொழுதும் அவர் ஓய்வாக இருக்கும் பொழுது தனியாக சந்தித்து பாராட்டலாம் உங்களை ஊக்குவிக்கும் பொழுது நன்றி கூற வேண்டும் பாடம் நடத்துதல் குறிப்பேடுகளை திருத்துதல் தேர்வுத்தாள்களை மதிப்பிடுதல் பள்ளி மேம்பாட்டிற்கான பணிகளில் ஈடுபடுதல் என எண்ணற்ற பணிகளை செய்யும் ஆசிரியர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் அவர்கள் அகமகிழ்ந்து புத்துணர்வு பெற்று உற்சாகத்தோடு இன்னும் அதிக பணிகளில் ஈடுபடுவார்கள் அதாவது ஆசிரியர் கூறுவனவற்றை முழுமையாக கேட்டு அவர்களிடம் நயம்படவும் மரியாதையோடு கண்களை பார்த்தும் பேசி அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை பார்த்து புன்னகைத்து அவர்கள் மீது தமக்குள்ள மதிப்பை மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டும்